நண்பா, பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு அறிவுரை. காசு எப்பவுமே ஸ்பீடை தான் லவ் பண்ணும். யார் ஸ்பீடா ஆக்ஷன் எடுக்கிறான், குயிக் ஆக்ஷன் எடுக்கிறான், அவங்க கிட்ட தான் காசு போகும். இன்னைக்கு என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய நண்பர்கள் கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. இந்த மாதிரி இடம் வாங்கி இந்த மாதிரி பண்ணா பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், பல கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்கமான ஐடியா உங்ககிட்டயே இருக்கும். ஆனா அந்த ஐடியாலாம் சுத்த வேஸ்ட். எது வரைக்கும் அந்த ஐடியாஸை வச்சு நீ ஆக்ஷன் எடுக்கலையோ அது வரைக்கும் சுத்த வேஸ்ட். யாரெல்லாம் குயிக்காக ஆக்ஷன் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ எல்லாருமே சக்சஸ்ஃபுல். எக்ஸாம்பிள், ஓலா, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், குயிக் ஆக்ஷன். அமேசான், கேஎஃப்சி, இந்த மாதிரி குயிக் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்ககிட்டயும் இருக்கும். நல்ல நேரம் வரட்டும், நல்ல இடம் கிடைக்கட்டும், நிறைய அமௌண்ட் வரட்டும், இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்க முடியும். எக்ஸாம்பிள் சொன்னால், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனவங்க எல்லாருமே குட்டி குட்டி இடத்துல சின்ன சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணவங்க தான். ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல சின்னதாக ஆரம்பிங்க, போக போக பெருசாக. ஸோ புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.